தோ அல்தோ ஈவன் தோ டெஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப் இந்த அஞ்சுக்கும் இந்த பட்டால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் எழுத போகிறோம், நோட் பண்ணிக்கங்க. இந்த அஞ்சுக்குமே தமிழில் பார்த்தீங்கன்னா இருந்த போதிலும் இருந்தாலும் கூடன்னு வரும், அதையும் தமிழில் நீங்கள் எழுதிக்கலாம். தோ அல்தோ ஈவன் தோ டெஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப் இந்த அஞ்சுக்கும் தமிழ் அர்த்தம் இருந்த போதிலும் இருந்தாலும் கூடன் வரும். THOU GH தோ AL TH OU GH அல்தோ ஆல்னு உச்சரிக்க சில உச்சரிக்கிறதை பார்த்துருக்கோம், கொஞ்சம் குரில் வச்சுட்டா நல்லாயிருக்கும். ஈவன் தோ டெஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப் இந்த அஞ்சுமே பட் பியூட்டி பட் சரிங்களா. தோ அல்தோ ஈவன் தோ டெஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப் இந்த அஞ்சும் பட்டும் ஒன்றே சரிங்களா. தோ ஹீ ஸ்டடிட் வெல் ஹீ குட் கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க் அவர் நன்றாக படித்த போதிலும் முதல் மதிப்பெண் பெற முடியல வாங்க முடியல. அவர் படித்தாருங்க ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த இங்கிலீஷில் அந்த பட்டை வச்சு சிம்பிளாக மாத்திரம் பாருங்கள். ஹீ ஸ்டடீட் பட் ஹீ டென்ட் கெட் ஆர் ஹீ டென்ட் கெட்னா ட்ரை பண்ணவே இல்லைடும், அதோட அழகு ஹீ குன் கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க். He studied well, but he couldn't get first rank. அதை எழுதுறோம் பாருங்க. Well, comma, he couldn't get first rank. அதாவது இந்த இந்த ஒன் வந்தால் ஃபர்ஸ்ட் போடலாம், ரோமன் வந்தால் போடக்கூடாது, டூ போட்டால் செகண்ட் போடலாம், த்ரீ போட்டால் தேர்ட் போடலாம், ரோமன் இந்த ரோமன் லெட்டர் வந்தால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு போடக்கூடாது சரிங்களா. இப்போ இதே இங்கே ரோமன் லெட்டர் வந்தால் அந்த எஸ்டி இங்கே போடக்கூடாது, இந்த நார்மல் நியூமரல் வந்ததுனால அந்த ஒன்னுக்கு அப்புறம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்கு எஸ்டி போடலாம். இப்போ இந்த சென்டென்ஸுக்கு பட்டு வச்சு எழுதுகிறோம் பாருங்கள். அவர் நல்லா படித்தார் ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியல. ஹீ ஸ்டடீட் வெல் ஆனால்க்கு பட் ஹீ குண்ட் கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க். அவள் ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழில், அவர் நன்றாக படித்த போதிலும் முதல் மதிப்பெண் வாங்க முடியல, அது வந்து இப்போ பட்டு வச்சு. அவர் நல்லா படித்தாருங்க ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியல. அடுத்தது ஒருத்தர் பணக்காரராக இருக்கார் ஆனால் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்கிறார். தோ ஹீஸ் ரிச் கமா ஹீஸ் நாட் ஹாப்பி. Though he is rich, he is not happy. அவர் பணக்காரராக இருந்த போதிலும் சந்தோஷமாக இல்லை. இப்போ அந்த தோக்கு பதிலாக பட் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். அவர் பணக்காரருங்க ஆனால் சந்தோஷமாக இல்லை. He is rich, but he is not happy. இங்கே தோவும் போடலாம் அல்தோவும் போடலாம். இந்த சப்ஜெக்ட் பாசிட்டிவாக இருந்தால் தோ அல்தோ போடலாம். அடுத்தது நம்ம சொல்ல போகிறது அந்த ஈவன் தோ. ஈவன் தோ வந்து நெகட்டிவ்க்கு வரும், அந்த சப்ஜெக்ட் நெகட்டிவாக இருக்கணும். அவர் ஏழையாக இருந்த போதிலும் சந்தோஷமாக இருக்கிறார். ஈவன் தோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் ஹாப்பி. ஹீ இஸ் புவர் பட் ஹீ இஸ் ஹாப்பி.
இஸ் புவர் கமா ஹீஸ் ஹாப்பி. ஹீஸ் புவர் பட் ஹீஸ் ஹாப்பி. ஈவன் தோ ஹீஸ் புவர் ஹீஸ் ஹாப்பி. அவர் ஏழையாக இருந்தபோதிலும் சந்தோஷமாக இருக்கிறார். இதுக்கு தமிழில் ஹீஸ் புவர் பட் ஹீ இஸ் ஹாப்பி. அவர் ஏழைங்க ஆனால் சந்தோஷமாக இருக்கார். அதேமாரி நேரத்தில் ஒருத்தர் எழுந்திரிச்சார், அவர் ட்ரை பண்ணிட்டார். தோ ஹீ காட் அப் ஏர்லி ஹீ குன்ட் கேட்ச் த ட்ரெயின். பாசிட்டிவ். ஒருத்தர் லேட்டாக எழுந்திரிச்சும் அந்த அன்றைக்கி ட்ரெயின் ஏதோ லேட்டாக வந்திருக்கு, பிடிச்சிட்டார் ட்ரெயினை. Even though he got up late, he caught the train. He got up early. Come on. He couldn't catch the train. Though he got up early, he couldn't catch the train. என்ன சொல்லலாம், he got up early, இந்த பட்டை வச்சு, பட் he couldn't catch the train. ஃபஸ்ட்டுக்கு தமிழ், அவர் நேரத்தில் எழுந்திரிச்ச போதிலும் ரயில பிடிக்க முடியல. ஜென்ரலாக ஸ்போக்கன் தமிழில் சொல்லுமா, அவர் எழுந்திரிச்சாருங்க ஆனால் ட்ரெயினை பிடிக்க முடியல, நேரத்தில் எழுந்திரிச்சாருங்க ஆனால் ட்ரெயினை பிடிக்க முடியல. He got up early, but he couldn't catch the train. இந்த பட்டை வச்சு நீங்களே இப்போ எழுதிக்கலாம் வீட்டில். He got up early, but he couldn't catch the train. எழுதிக்கங்க. ஈவன் தோ வந்து மேலே கூட அந்த நெகட்டிவ்னு சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ அவர் எழுந்திரிச்சது லேட்டு, அப்போ நெகட்டிவ். சப்ஜெக்ட் நெகட்டிவ்னா ஈவன் தோ போடுங்க, சப்ஜெக்ட் பாசிட்டிவ்னா தோ அல்தோன்னு சொன்னோம். இப்போ பாருங்கள், அந்த ஈவன் தோவுக்கு மேலே நெகட்டிவ்னு போட்டுக்கலாம். ஈவன் தோ ஹீ காட் அப் லேட், ஹீ காட் த ட்ரெயின்.